வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஸோ இந்த தியரியை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து ஹூண்ட் அண்ட் மியூலிக்கர். இவங்க தான் வந்து இந்த தியரியை நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த தியரி ஆக்சுவலி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஸோ ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெண்டு ஆட்டம்ல இருக்க ஆர்பிட்டல் வந்து ஓவர்லேப் ஆகணும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஓவர்லேப் ஆகும்போது அந்த எலக்ட்ரான் வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். இன்டர்ஃபியர்னா என்ன? ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் ஆகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு புது மாலிகுலர் ஆர்பிட்டலாக வந்து உருவாகுது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேவ்ஸ் தான் நமக்கு இங்கே மாலிகுலர் ஆர்பிட்டல் கொடுக்குது. அதுதான் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஓகே, இந்த தியரி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தியரி வந்துச்சு. ஆனால் இந்த தியரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது வந்து எதை ப்ரூவ் பண்ணுச்சு, அது ப்ரூவ் பண்ணாததை இது எந்த ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, O2 வந்து பேராமேக்னட்டிக் அப்படின்னு இந்த தியரி மூலமாக தான் நமக்கு ப்ரூவ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்த தியரி மூலமாக நம்ம எல்லாரும் என்ன நம்பிட்டு இருந்தோம்னா, ஆக்சிஜன் வந்து டயமேக்னட்டிக், அதாவது அதுக்கு வந்து மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பிலீவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் O2 வந்து பேராமேக்னட்டிக், அதாவது அதுக்கும் வந்து கொஞ்சம் மேக்னெட்டிக் பவர் இருக்குது அப்படிங்கிறத இந்த தியரி தான் நமக்கு சொல்லுச்சு. இது O2க்கு வந்து ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் H2+, H2-. ஸோ H2+ அப்படிங்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் குறிக்கும். ஏன்னா ஹெச் அப்படிங்கிறதுக்கு ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ H2னா ரெண்டு எலக்ட்ரான், அதில் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அது என்னவாயிடும், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இருக்குது அப்படின்னு இந்த தியரி தான் ப்ரூவ் பண்ணிச்சு. அதே மாதிரி H2-, அதாவது 2+1, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த தியரி தான் நமக்கு ப்ரூவ் பண்ணிச்சு. இங்கே ப்ளஸ்ஸுன்னா நம்ம என்ன பண்ணணும், இருக்க எலக்ட்ரானை விட ஒரு எலக்ட்ரான் செப்பரேட் பண்ணிக்கணும். மைனஸ் இருந்தால் நம்ம இருக்கிற எலக்ட்ரானை விட ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தியரி வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இருக்கா, இது வந்து என்னாகும், அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸில் உங்களுக்கு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ எல்லா பார்ட்டிக்கலும் வந்து ஒரு வேவ் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அப்படி தான் இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரான் வேவை எக்ஸிபிட் பண்ணுது. எக்ஸிபிட் பண்ணும்போது என்னாகுது, ஒரு எலக்ட்ரானோட வேவும் இன்னொரு எலக்ட்ரானோட வேவும் நமக்கு இன்டர்ஃபியரன்ஸ் நடக்குது, அதாவது இன்டர்ஃபியர் ஆகுது. இன்டர்ஃபியர்னா ஒன்றும் இல்லை, ஓவர்லேப் ஆகுது. ஓவர்லேப் ஆகும்போது நமக்கு ரெண்டு கண்டிஷன் வரலாம். ஓவர்லேப் அப்படின்னு வச்சா உங்களுக்கு வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு வேவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு எலக்ட்ரானோடது, இது ஒரு எலக்ட்ரானோடது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போது இந்த மேலே இருக்குல்ல க்ரஸ்டும் க்ரஸ்டும், அது வந்து உங்களுக்கு ஓவர்லேப் ஆச்சுன்னா அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இப்போ ட்ரஃப்டும் ட்ரஃப்டும் கூட ஓவர்லேப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சேமாக இருக்க வேவ்ஸ், ஐடென்டிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஓவர்லேப் ஆச்சுன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது க்ரஸ்டும் ட்ரஃபும், ட்ரஃபும் க்ரஸ்டும் அப்படி மாற்றி மாற்றி வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் ஓவர்லேப் ஆச்சுன்னா உங்களுக்கு அதை டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் சேம் ஃபேஸ் வேவ்ஸ், அதாவது அதோட ஃபேஸ் வந்து சேமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து +90 degrees இருக்குது, இது வந்து -90 degrees இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ஸும் இந்த ப்ளஸ்ஸும் ஓவர்லேப் ஆச்சுன்னா உங்களுக்கு அது கன்ஸ்ட்ரக்டிவ் தரும், ஏன்னா சேம் ஃபேஸ் வேவ். அது வந்து உங்களுக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் தரும். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் வந்து ஆப்போசிட் ஃபேஸ், அதாவது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து. ஸோ அது வந்து ஆப்போசிட் ஃபேஸ் வேவ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது உங்களுக்கு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் தரும். இப்படி தான் வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலும் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலும் உருவாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவால வர பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், அப்புறம் வந்து டிஸ்ட்ரக்டிவால வர ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஓகே, இப்போ இது ரெண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இது ரெண்டோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், எந்த ஒரு பொருளுக்காச்சோ, எந்த ஒரு ஆப்ஜெக்டுக்காச்சோ, எந்த ஒரு ஆர்பிட்டலுக்காச்சோ எதுவாக வேணா இருந்துட்டு போதும், எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். ஏன்னா அது வந்து எப்போ வேணால் வந்து அது எனர்ஜியை லூஸ் பண்ணலாம், எப்போ வேணால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கெயின் பண்ணலாம். ஸோ அது வந்து நிறைய எனர்ஜி அதுக்கிட்ட இருந்தால் அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ எனர்ஜி நிறையா இருந்தால் அது அன்ஸ்டேபிள், எது எது ஸ்டேபிளாக இருக்கோ எல்லாத்துக்கும் எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ இதில் வந்து இப்போ எது ஸ்டேபிள், பிஎம்ஓ அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் தான் ஸ்டேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டமும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு மாலிகுல கொடுக்குது. ஸோ என்ன ஆகும்னா ஒரு ஆட்டமோட ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டலும் மற்ற ஆட்டமோட அதோட அட்டாமிக் ஆர்பிட்டலும் சேர்ந்து தான் உங்களுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டலை கொடுக்குது. அப்படிதான் உங்களுக்கு வந்து இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலும் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலும் உருவாகுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து நம்ம சாதாரண இதெல்லாம் எப்படி எழுதுவோம், 1:1:2 அப்படி எழுதுவோம். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் தான் நீங்கள் எழுதணும். அது என்ன டைப் ஆஃப் பாண்டுன்னு டிஃபைன் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் இந்த கான்ஃபிகரேஷனில். சரி, சப்போஸ் நான் வந்து இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ் வந்து ஜெட் ஆக்சஸ்ன்னு எடுத்திருக்கேன், அப்புறம் டோட்டல் எலக்ட்ரான் வந்து அந்த காம்பவுண்டில் லெஸ் தென் 14 தான் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா, சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு B2 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து 5+5 10 இருக்கும். ஸோ அந்த மாதிரி 14 கீழே, அதாவது N2 நைட்ரஜன் இருக்கு இல்லையா, நைட்ரஜனுக்கு கீழே உள்ள எல்லா இதுவும் வந்து இந்த டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷனில் வந்துடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா σ1s, σ*1s. ஸோ இந்த ஸ்டார் வந்து ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், வெறும் மனை ஸ்டார் போடாமல் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு பிஎம்ஓவில் வந்துடும். ஸோ அதே மாதிரி σ2s, σ*2s, π2px, π2py. ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவல் எனர்ஜி, அதனால தான் நான் ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து σ2pz, அடுத்து வந்து σ*2px இஸ் ஈக்குவல் டு π*2py, அது வந்து σ*2pz விட கம்மி. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எனர்ஜி. அதே இது வந்து சப்போஸ் 14 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சில வேரியேஷன்ஸ் வரும், அது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாண்ட் ஆர்டர் இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாண்ட் ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை வந்து நான் உங்களுக்கு இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை பாண்ட் வந்து ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பாண்ட் ஆர்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான்ஸ் ஒரு காம்பவுண்டில் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த காம்பவுண்டில் எத்தனை பாண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், அதாவது பாண்ட் ஆர்டர் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி மூலமாக நம்ம மெயினாக வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அது மூலயமா நம்ம அந்த பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் பாண்ட் ஆர்டர் வந்து 0 இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் இருக்காது. சப்போஸ் பாண்ட் ஆர்டர் 3 இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் வந்து ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்பவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். பாண்ட் வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாலிகுல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக தான் உடச்சிடலாம், அப்போ அந்த காம்பவுண்ட் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்னா நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். இப்போது 3 பாண்ட் இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு 1 பாண்ட் இருக்குது. அதே மாதிரி பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். பாண்ட் லென்த்து தூரமாக போக போக நம்ம வந்து அந்த பாண்டை ஈஸியாக உடச்சிடலாம், ஏன்னா வந்து அட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு முதலே சொன்னது, பாண்ட் ஆர்டர் வந்து 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பாண்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ பாண்டே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மாலிகுல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, அந்த காம்பவுண்ட் வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம பிஎம்ஓக்கும் ஏபிஎம்ஓக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஸோ பிஎம்ஓவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அதனால அட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும். எல்லா எலக்ட்ரான்ஸையும் வந்து அதோட நியூக்ளியஸ் வந்து டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கும், அட்ராக்ஷன் நிறையா இருக்கும். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி, அதனால ரிப்பல்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதிகமாக எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிகமான அட்ராக்ஷன் இருக்கும், கம்மியான எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னாகும், ஈஸியாக ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிக்மா ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் A+εB. இது ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால தான் இது நடக்குது. ஸோ இது வந்து வேவ் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிபாண்டிங் வந்து ரெண்டும் வந்து ரெண்டோட வேவ் ஃபங்க்ஷனும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம். அடுத்து பிஎம்ஓவில் வந்து எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும், ஸோ இது வந்து மோர் ஸ்டேபிள் நான் முதல்ல சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஏபிஎம்ஓக்கு வந்து எனர்ஜி வந்து ஹை, ஸோ இது வந்து வெரி அன்ஸ்டேபிள். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான் அதில் இருக்க எலக்ட்ரான் வந்து மாலிகுலர் ஸ்டெபிளைஸ் பண்ணும்.
அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க எலக்ட்ரான் வந்து அந்த மாலிகுலை டீஸ்டெபிளைஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்னா அது வந்து அந்த பாண்டை கிரியேட் பண்ணுறது. அதே இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி பாண்டிங், உங்களுக்கு வந்து அந்த பேரில் தெரியும் ஆன்டினா என்ன ஆப்போசிட், ஸோ ஆப்போசிட் ஆஃப் பாண்டிங், அந்த பாண்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணுறது. ஸோ இதில் மூலமாக நமக்கு ஃபார்முலா என்ன வருதுன்னா பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் டிவைடட் பை 2. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்மா மாலிகுலர் ஆர்பிட்டல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம், அதாவது சிக்மா பாண்ட். ஸோ சிக்மா பாண்ட் வந்து நம்ம எஸ்என்பி ஆர்பிட்டலுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ் ஆர்பிட்டலுக்கு, எஸ் ஆர்பிட்டல் வந்து நமக்கு தெரியும் அது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ ஒன் எஸ் ஒன் எஸ் ரெண்டு ஒன் எஸ் வந்து ஓவர்லேப் ஆகும்போது இப்படி தான் ஓவர்லேப் ஆகும். ஸோ இது வந்து ஓவர்லேப்பிங் ரீஜன். இது வந்து சப்போஸ் சப்ராக்ஷனில் போயிடுச்சுன்னா, அதாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎம்ஓ கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னாகும், இங்கே ஒரு நோடல் பிளேன் இருக்கும். நோடல் பிளேன் அப்படின்னு என்னென்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எலக்ட்ரானே இருக்காது, எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி வந்து அங்கே ஜீரோவாக இருக்கும். ஸோ அது வந்து இங்கே வந்து சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் ஆகிடும், ஏன்னா ஏபிஎம்ஓனால எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும். அதே இது சப்போஸ் இது ரெண்டும் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்மா ஒன் எஸ் வரும், அதாவது இங்கே வந்து நோடல் பிளேனே இருக்காது, எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இதில் வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும். இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டல்ஸ், சிக்மா பி ஆர்பிட்டல்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தாங்கன்னா இது வந்து லீனியர் ஓவர்லேப் மூலமாக வருது. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பி ஆர்பிட்டல் வந்து தெரியும், இது 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 வந்து ஒரு பி ஆர்பிட்டல், இது ஒரு பி ஆர்பிட்டல், இது வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து கொலாய்ட் ஆகி உங்களுக்கு இங்கே ஓவர்லேப்பிங் ரீஜன் வரும். வரும்போது உங்களுக்கு சப்ராக்ஷனில் போச்சுன்னா அதே மாதிரி நோடல் பிளேன் ஒன்று வரும். வரும்போது இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். அதே மாதிரி இங்கே அடிஷனில் போச்சுன்னா உங்களுக்கு நோடல் பிளேன் வராது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நெகட்டிவும் பாசிட்டிவும் மீட் ஆகுது, அதனால தான் நான் சொன்னேன் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். இங்கே ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் மீட் ஆகி ஒரு பெரிய ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இது வந்து சிக்மா பிஎக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பை மாலிகுலர் ஆர்பிட்டல் பார்க்கலாம். பை பாண்ட் வந்து உங்களுக்கு பி ஆர்பிட்டலில் நடக்கும். முதல்ல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லீனியராக கோயின்சைட் ஆச்சு, இது வந்து சைடுவைஸ் ஆகிருக்கு. சைடுவைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, கோயின்சைட் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடம் மட்டும் ஓவர்லப் ஆயிருக்கு. இங்கே இப்போ சப்ராக்ஷனில் போச்சு, அதாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நோடல் பிளேன் வரும். வரும்போது உங்களுக்கு வந்து சிக்மா பை ஸ்டார் பிஒய் பை ஸ்டார் பிஎக்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். சப்போஸ் அடிஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நோடல் பிளேன் மட்டும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் பை பிஒய் பை பிஎக்ஸ். இப்போது இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் சிக்மா ஸ்டார் பிஒயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நோடல் பிளேன் தான் இருந்துச்சு. அதே இது பை ஸ்டார் பிஒய் பை ஸ்டார் பிஎக்ஸில் உங்களுக்கு ரெண்டு நோடல் பிளேன் இருக்குது. ஸோ பை ஆர்பிட்டலில் உங்களுக்கு ரெண்டு நோடல் பிளேனும், சிக்மா ஆர்பிட்டலில் உங்களுக்கு ஒரு நோடல் பிளேனும் இருக்கும், அதுவும் ஸ்டாரில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நோடல் பிளேனில் இது வந்து ஜஸ்ட் அதை செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் டயக்ராம்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா இதை வச்சு தான் நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு காம்பவுண்ட் வந்து என்ன மேக்னட்டிக் கேரக்டர், பேராமேக்னட்டிக்கா டயமேக்னட்டிக்கா அப்படிங்கிறத இந்த டயக்ராம் தான் சொல்லும். பேராமேக்னட்டிக் அப்படின்னு என்னென்னா அதுக்கு மேக்னட்டிக் கேரக்டர் இருக்கும், அதுக்கு வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும், அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் தான் அதோட மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு காரணம். இதே இது டயமேக்னட்டிக்னா அதுக்கு எல்லா எலக்ட்ரானும் பேராக இருக்கும், ஸோ அதுக்கு வந்து மேக்னட்டிக் கேரக்டர் இருக்காது, அதாவது டயமேக்னட்டிக். ஸோ எனர்ஜி லெவல் டயக்ராம் வந்து ரெண்டு டைப்ஸு, ஒன்று வந்து ஃபார் மாலிகுல்ஸ் அப் டு என் டூ, ஸோ அதாவது 14 எலக்ட்ரான்ஸ்க்கு கம்மியாக இருக்க மாலிகுலுக்கு நீ இந்த மாதிரி டயக்ராம் வரையணும். அதே இது என் டூக்கு அபவ், அதாவது 14 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே இருக்க காம்பவுண்ட்ஸ்க்கு நீ இந்த டயக்ராம் வரையணும். இதில் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை டு பிஎக்ஸ் பை டு பிஒய் இது வந்து கீழே இருக்குது, ஆனால் இங்கே வந்து பை டு பிஎக்ஸ் பை டு பிஒய் வந்து மேலே இருக்குது, மற்றது எல்லாமே சேம். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக எந்த காம்பவுண்ட் கேட்குறாங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான டயக்ராம் வரையணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்து இதை சொல்லலான் இருக்கேன்.
இப்போ வந்து நான் N2 மாலிக்யூலுக்கு இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மேலே போக போக உங்களுக்கு வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ N2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நைட்ரஜன் இருக்குது. ஸோ நைட்ரஜனுக்கு ஒரு நைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 7 இருக்கா? ஸோ ரெண்டு நைட்ரஜனில் உங்களுக்கு 7+7 14 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைடு 7 எலக்ட்ரானும் இந்த சைடு 7 எலக்ட்ரானும் நான் வச்சுருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 7 எலக்ட்ரானை நான் வந்து கான்ஃபிகரேஷன் எழுத போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எழுதுவோம்ல அது மாதிரி. ஸோ 1s2 2s2 2p3 வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து எஸ் ஆர்பிட்டலாக ஏன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டல் பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டேன் 1s ஆர்பிட்டலில். அதேமாதிரி 2s ஆர்பிட்டல்லையும் 2 ஃபில் பண்ணிட்டேன். 2p ஆர்பிட்டலில் 3 ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் ஃபில் பண்ணும். இங்கே 2, இங்கே 2, இங்கே 3. டன். அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த சைடு இப்போ இதை பாருங்கள், இந்த சைடு இதுக்கு கீழே மட்டும் பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து 1 எடுத்து இங்கே போடணும், அதே மாதிரி இங்கேருந்து 1 எடுத்து இங்கே போடணும். ஸோ இட்ஸ் லைக் ஷேரிங். நீங்கள் வந்து இந்த இதுலேருந்து இதுக்கு ஒன்று கொடுக்கணும், இதுலேருந்து இதுக்கு ஒன்று கொடுக்கணும். ஸோ ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கீழே இருக்கிறது கொடுக்கணும், அடுத்து மேலே இருக்கிறது கொடுக்கணும். ஸோ நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணால் எனக்கு என்னாச்சு, இங்கே சிக்மா 1s நமக்கு 2 எலக்ட்ரானும் சிக்மா ஸ்டார் 1s 2 எலக்ட்ரானும் வந்துருச்சு. ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நான் இங்கே 2 எலக்ட்ரான் இருந்துச்சா, இதையும் நான் இங்கே வந்து 2 2 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு இங்கே இங்கே 3 இங்கே 3 இருந்துச்சா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அடுத்தும் வந்து நமக்கு வந்து இதில் ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மேலே போகணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த வர 3 நான் இங்கேயே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணலாம். ஸோ பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் டிவைடட் பை 2. ஸோ நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டார் போடாதது ஃபுல்லாக பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ஸ்டார் போடாததுல எத்தனை இருக்குது, இங்கே 2, இங்கே 2, அப்புறம் இங்கே 6 இருக்குது. ஸோ 10 மைனஸ் ஸ்டார் போட்டது தான் ஆன்டிபாண்டிங். ஸோ ஸ்டார் போட்டதில் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 4. ஸோ இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு பாண்ட் ஆர்டர் வந்து 3 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், N2 காம்பவுண்டில் நமக்கு 3 பாண்ட் இருக்குமா N-க்கு நடுவில். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஹீலியம், HE2. ஹீலியம் டயாட்டாமிக்காக இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஹீலியம் வந்து 2+2 4 இருக்குது மொத்தம். ஸோ ஒரு ஹீலியம் வந்து இங்கே எழுதியிருக்கேன், 2 எலக்ட்ரான். ஸோ அது வந்து 1s2 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஹீலியம் வந்து 2 எலக்ட்ரான் 1s2 இருக்கும். இங்கே நான் வந்து 2 எலக்ட்ரான் போட்டிருக்கேன், அதே மாதிரி இங்கே 2 எலக்ட்ரான். இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். பாண்ட் ஆர்டர் என்ன, நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் டிவைடட் பை 2. நம்பர் ஆஃப் பாண்டிங் என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ நான் 2 போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆன்டி பாண்டிங் அதாவது ஸ்டார் வச்ச ஆர்பிட்டலில் எத்தனை இருக்குது, 2. ஸோ நான் 2 போட்டிருக்கேன். 2 - 2 / 2 இது வந்து உங்களுக்கு 0 கொடுக்கும். ஸோ நமக்கு இதில் தெளிவாக தெரியுது, இந்த HE2 ஆட்டம்க்கு நடுவில் பாண்டே இல்லை. ஸோ பாண்டே இல்லைன்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஒரு மாலிக்யூலே உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் O2. ஸோ இதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி நான் வந்து இந்த தியரி வந்து ஆக்சிஜன் வந்து பேராமேக்னட்டிக்னு சொல்லுதுன்னு. ஸோ ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 8+8 16 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு 8 எலக்ட்ரான் இங்கே போட்டிருக்கேன் 1s2 2s2 2p4. இன்னொரு 8 எலக்ட்ரான் அதாவது இன்னொரு ஆக்சிஜன் இங்கே போட்டிருக்கேன் 1s2 2s2 2p4. ஸோ நான் இதை வந்து வரிசையாக ஃபில் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1s2 இங்கே, இன்னொரு 2s2 இங்கே, 2p4 இங்கே. சாதாரணமாக ஆஃப்போஃப் பிரின்சிபல் மூலயமா நான் அதை ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்போஃப் பிரின்சிபல் தெரியலன்னா நான் வந்து உங்களுக்கு ஐ கார்டில் குவாண்டம் நம்பர்ஸ் வீடியோ கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 2 2 ஃபில் பண்ணியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒன்று இங்கேருந்து ஒன்று கொடுத்து இதை ஷேர் பண்ணணுமா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஷேர் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும். இது வந்து நீங்கள் வரிசையாக போட்டுகிட்டே வரணும், போட்டுகிட்டே வந்தால் நான் அதை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணால் நமக்கு வந்து அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பாண்ட் ஆர்டர். ஸோ பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் டிவைடட் பை 2.
ஸோ இங்கே பாண்டிங்கில் வந்து 10 இருக்குது, ஆன்டிபாண்டிங்கில் 6 இருக்குது, டிவைடட் பை 2, ஸோ வந்து உங்களுக்கு 2 வருது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு நடுவில் O2 மாலிகுலில் டபுள் பாண்ட் இருக்குது, ஹென்ஸ் ஃப்ளூட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலில் உங்களுக்கு 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஆக்சிஜன் வந்து பேராமேக்னட்டிக் டயமேக்னட்டிக் கிடையாது. ஏன் வந்து ஆக்சிஜன் பேராமேக்னட்டின்னு கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி எழுது ஆன்சர் எழுதணும், ஏன்னா ஆக்சிஜன் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படி ஆக்சிஜனுக்கு வந்து ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பேராமேக்னட்டிக். இப்போ நீங்கள் ஒரு டயாட்டமிக் மாலிகுலுக்கு வந்து அதோட எலக்ட்ரான்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், கவுண்ட் பண்ணி ஃபில் பண்ணுவீங்க. அது எப்படி ஃபில் பண்ணணும்னா அக்கார்டிங் டு ஆப்பர்ஸ் ரூல், குவாண்டம் தியரியில் கொடுத்துருக்க மாதிரி. ஸோ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். ஸோ பாண்ட் வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது இப்போ 3 பாண்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கம்பேர்ட் டு 2 பாண்டை உடைக்கிறது. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. இப்போ மாலிக்யூல் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னாவே உங்களுக்கு பாண்டிங் எலக்ட்ரான் வந்து ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரானை விட ஜாஸ்தியாக இருக்கணும், ஏன்னா பாண்டிங் எலக்ட்ரான் தான் வந்து அந்த மாலிக்யூலை ஸ்டெபிலைஸ் பண்ண உதவும், ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான் அதை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான் தான் பாண்டிங்கை விட அதிகமாக இருக்குது, இல்லை வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த மாலிக்யூலே எக்ஸிஸ்ட் ஆகாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், எப்படி பேராமேக்னட்டிக் அண்ட் டயமேக்னட்டிக் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி டயக்ராம் வரையாமே அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டைம் வந்து சேவ் பண்ணும். இப்போ பேராமேக்னட்டிக் எப்பப்பெல்லாம் வரும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த காம்பவுண்டில் 2 ஆட்டம் இருக்குன்னா நீங்கள் ரெண்டுக்கும் வந்து நீங்கள் எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து அது ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அது பேராமேக்னட்டிக், சப்போஸ் அது 10 எலக்ட்ரானாவோ 16 எலக்ட்ரானாவோ இருந்துச்சுன்னா அது பேராமேக்னட்டிக். அதே மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது டயமேக்னட்டிக். இது ரெண்டும் வந்து எக்ஸப்ஷன். இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சிஜனில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 16. ஸோ அந்த ட்ரிக் படி இது பேராமேக்னட்டிக். அடுத்து சயனைடு எடுத்திருக்கேன். இதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கார்பனுக்கு 6, நைட்ரஜனுக்கு 7, ஸோ 13. அப்போ சயனைடு வந்து பேராமேக்னட்டிக், ஏன்னா அது ஆட் நம்பர். அடுத்து நைட்ரஜன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 7+7, 14. ஸோ இது டயமேக்னட்டிக், ஈவன் நம்பர். அடுத்து கார்பன் மோனாக்சைடு, கார்பனுக்கு 6 எலக்ட்ரான், ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான், கூட்டினா அவங்களுக்கு 14 வருது. ஸோ 14 ஈவன் நம்பர், ஸோ இது டயமேக்னட்டிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.